அஜித் நடித்த துணிவு படத்துக்கான பீஜம் வந்து இன்று வெளியாகிறதாக அபிஷரா வந்து சொல்லியிருக்காங்க. அஜித் 62வது படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு கூடவே வந்து டைட்டில் அண்ட் க்ரூ வந்து வரப்போகிறாங்க. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து இது கூடவே வந்து வரப்போகுது. அனௌன்ஸ்மெண்ட்டு கூடவே வந்து டைட்டில் அண்ட் க்ரூ வந்து வெளியாக போகிறது அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ் வந்து வந்துட்டுருக்கு. இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட், இதுக்கான அஜித் 62வது படத்துக்கான அஃபிஷியல் அப்டேட் வந்து இன்று வந்து வெளியாகும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நியூஸ் வந்து வந்துட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து பிரின்ஸ் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரன் பேபி ரன் டைரக்டர் ஜான் கிருஷ்ணகுமார் வந்து டைரக்ஷன் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி, எக்ஸைட்டிங் ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து சிம் ஆர் நடித்த வசந்தமல்லை இந்த படம் வந்து இன்று தியேட்டர்களில் வெளியாகிறது. இதுக்கான நியூ போஸ்டர்ஸ் வந்து வெளியாகிறது. இந்த படத்துக்கான, அதாவது வசந்தமல்லை படத்துக்கான நியூ போஸ்டர்ஸ் வந்து வெளியாகிறது. அதுக்கடுத்து வந்து செல்வராகவன் நட்டி நடித்த பகாசுரன் இதுக்கான வீடியோ சாங் நேம் வந்து ஆனந்தம் கூத்தாடும் அப்படின்றது அதுக்கான வீடியோ சாங் நேமு. இந்த வீடியோ சாங் வந்து இன்று மாலை 5 மணிக்கு வெளியாகிறது. யோகி பாபு நடித்த தூக்குதுறை இதுக்கான செகண்ட் சிங்கிள் நேம் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அந்தம் அப்படின்றது அதுக்கான செகண்ட் சிங்கிள் நேமு. இன்று மாலை 6 மணிக்கு வெளியாகிறதாக அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான நியூ போஸ்டர் வந்து வெளியாகிறது. நானி கீர்த்தி சுரேஷ் நடித்த தசரா அதுக்கான செகண்ட் சிங்கிள் நேம் வந்து ஒரி வாரி அப்படின்றது அதுக்கான செகண்ட் சிங்கிள் நேமு. இதுக்கான வீடியோ வந்து வெளியாகிறது. ட்விட்டரில் வந்து ட்வீட் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கான வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ சாங் வந்து வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக வந்து வெளியாகிறது. பிப்ரவரி 13ஆம் தேதி வந்து வெளியாகிறதாக அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து கவின் நடித்த டாடா அதுக்கான ஃபுல் ஆல்பமும் வந்து வெளியாகிறது. இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த படத்தில் கவின் அபர்ணா தாஸ் நடிக்கிறாங்க. இன்று தியேட்டர்களில் வந்து வெளியாகிறது டாடா படம். அதுக்கடுத்து வந்து அதர்வா நெக்ஸ்ட் ஃபிலிம் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்று காலை 11 மணிக்கு வந்து வெளியாகிறது அப்படின்ற மாதிரி வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் அதர்வா நடிக்கிறாரு. அதர்வாவுடைய நெக்ஸ்ட் ஃபிலிம் அப்டேட் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ராகவா லாரன்ஸ் நடிக்கும் ருத்ரன் இதுக்கான ஃபஸ்ட்டு சிங்கிள் நேம் வந்து பாடாத பாட்டு எல்லாம் அப்படின்றது அதுக்கான ஃபஸ்ட்டு சிங்கிள் நேமு. இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து பிப்ரவரி 11ஆம் தேதி வந்து வெளியாகிறது அப்படின்ட்டு வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான நியூ போஸ்டர் வந்து வெளியாகிறது. இந்த நியூ போஸ்டரில் வந்து ராகவா லாரன்ஸ் வந்து எப்படி இருக்காரு அப்படின்னா, சிவகார்த்திகேயன் வந்து பிரின்ஸ் படத்தில் இருப்பார் பார்த்தீங்களா, அது போல் வந்து இருக்கிறாரு ராகவா லாரன்ஸ் வந்து அது போல் வந்து இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி. இந்த நியூ போஸ்டரில் வந்து ராகவா லாரன்ஸ் வந்து சிவகார்த்திகேயன் மாதிரி வந்து இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நியூஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஏப்ரல் 14ஆம் தேதி வேர்ல்டு விட தியேட்டர்களில் வெளியாகிறது ருத்ரன் படம். அதுக்கடுத்து வந்து ரிது அருண் நடிக்கும் தக்ஸ் இதுக்கான வீடியோ சாங் நேம் வந்து அம்மன் சாங் அப்படின்றது அதுக்கான வீடியோ சாங் நேமு. இதுக்கான சாங் வந்து இன்று மாலை 5 மணிக்கு வந்து வெளியாகிறது. இந்த படம் பிப்ரவரியில் தியேட்டர்களில் வெளியாகிறது அப்படின்ட்டு வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. அந்த படத்தில் ரிது அருண், சிம்மா, ஆர் கே சுரேஷ், முனிஷ்காந்த், அனஸ்வரா மற்றும் பலர் நடிக்கிறாங்க. ஏ சினமிகா டைரக்ஷன் பண்ணா, பிருந்தா டைரக்ஷன் பண்ணுறாங்க, சாம் சேஸ் வந்து மியூசிக் பண்ணுறாங்க. ஷாருக் கான் நடித்த பதான் படம் வந்து 15 நாட்களில் வேர்ல்டு வைடாக வந்து கலெக்ட் பண்ணியிருக்குது. ஆல் இந்தியா நெட்டு ஆல் லாங்குவேஜஸ்ஸு 452.95 கோடி கலெக்ட் பண்ணியிருக்குது. ஆல் இந்தியா கிராஸு 544 கோடி கலெக்ட் பண்ணியிருக்குது. ஓவர்சீஸு கிராஸு 333 கோடி கலெக்ட் பண்ணியிருக்குது. டோட்டல் வேர்ல்டு வைடு கிராஸு 15 நாட்களில் 877 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்குது. 15 நாட்களில் வேர்ல்டு வைடாக பதான் படம் வந்து 16 நாட்களில் 900 கோடி வந்து வேர்ல்டு வைடாக வந்து கலெக்ட் பண்ணியிருக்குது. இன்னும் வந்து எவ்வளோ வந்து பதான் படம் வந்து கலெக்ட் பண்ணுது அப்படின்ட்டு வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். 1000 கோடி வந்து வசூல் பண்ணோம் பதான் படம் வேர்ல்டு வைடாக அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ் வந்து வந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் பதான் படம் வந்து இன்னும் வந்து எவ்வளோ வந்து கலெக்ட் பண்ணுது அப்படின்ட்டு. அதுக்கடுத்து வந்து ஜனவரி 25ஆம் தேதி இந்த படம் தியேட்டர்களில் வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆனது. ஷாருக் கான், தீபிகா படுகோன் மற்றும் பலர் நடித்தாங்க பதான் படத்தில். அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 பெரிய படங்களின் ஷூட்டிங் பிளேஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கு இதில் வந்து தளபதி விஜய் நடிக்கும் லியோ படம் வந்து காஷ்மீரில் வந்து நடக்கிறது. ரஜினி நடிக்கும் ஜெயிலர் ராஜஸ்தானில் நடக்கிறது. இந்தியன் 2 கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 வந்து ஆந்திர பிரதேசில் நடக்கிறது. சூர்யா நடிக்கும் சூர்யா 42 ஈவிபி ஃபிலிம் சிட்டியில் நடக்கிறது. சிவகார்த்தியன் நடிக்கும் மாவீரன் சென்னையில் நடக்கிறது. தனுஷ் நடித்த கேப்டன் மில்லர் கொடைக்கானலில் நடக்கிறது. விக்ரம் நடிக்கும் துருவ நட்சத்திரம் இதுக்கான ஷூட்டிங் சென்னையில் நடக்கிறது. அதுக்கடுத்து வந்து தளபதி விஜய் நடித்த வாரிசு படம் வந்து ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸு. யூகே அண்ட் அயர்லாந்து வந்து ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸு. 871K வந்து
பண்ணியிருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அஃபீஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. யூகே என்டர்டைன்மெண்ட்டு தான் வந்து யூகேயில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க, இது வந்து அஃபீஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. வாரிசு படம் வந்து பொங்கல் ஸ்பெஷலாக ஜனவரி 11 வந்து வேல்டு வீடு தியேட்டர்களில் வெளியானது. இது வரைக்கும் வந்து பிளாக் பஸ்டராக வந்து தியேட்டர்களில் வாரிசு படம் வந்து போயிட்டுருக்கு. வாரிசு படம் வந்து ஓடிடியில் அமேசான் பிரைம் ஓடிடியில் வந்து வெளியாக போயிடுது. இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு வாரிசு படத்துக்கான ஓடிடி ரிலீஸ் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து எதிர்பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். வாரிசு படம் வந்து ஓடிடி ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து எப்போ வெளியாகிறது அப்படின்ட்டு. அதுக்கடுத்து வந்து தளபதி விஜய் நடிக்கும் லியோ படத்துக்கான ஷூட்டிங் ஸ்பாட்டு ஸ்டில்லு வந்து வெளியாகிறது. ஷூட்டிங் வந்து காஷ்மீரில் வந்து நடக்கிறது. இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு ஸ்டில்லு வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து இருக்கிறாரு. இதுக்கான ஷூட்டிங் வந்து காஷ்மீரில் 60 நாட்களில் வந்து ஷூட்டிங் வந்து பிளானிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஷூட்டிங் வந்து பிளானிங் பண்ண மாதிரி வந்து நடக்கிறது. ஷூட்டிங்கு ஏப்ரலுக்குள்ளே வந்து ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். காஷ்மீர் ஸ்கெடியூல் 3rd ஸ்கெடியூல் தான் வந்து காஷ்மீரில் நடக்கிறது. அதுக்கடுத்து வந்து லியோ பிளடி ஸ்வீட் இதுக்கான ஸ்பெஷல் வீடியோ வந்து வெளியாகிறது. ட்விட்டரில் வந்து அனிருத் வந்து ட்வீட் வந்து போட்டிருக்காரு. இதுக்கான ஸ்பெஷல் வீடியோ வந்து 7 மாதம் வந்து இருக்கிறது. இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பேன் இண்டியா படமாக வந்து தமிழ் தெலுங்கு இந்தி கன்னடத்தில் வந்து வெளியாகிறது. லியோ படம் லோகேஷ் கனகராஜ் வந்து டைரக்ஷன் பண்ணுறாரு. லியோ படத்தை வந்து மியூசிக் பண்ணுறது அனிருத் வந்து மியூசிக் பண்ணுறாரு.